ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மகளிருக்கு வந்து 1000 ரூபா தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா தேர்தல் அறிக்கையில் இந்த அரசு வந்து. ஸோ அதை குறித்த ஒரு முக்கியமான செய்தி தான். ஸோ இந்த 1000 ரூபா தரேன்னு சொல்லியிருந்தது வந்து மார்ச் 20ஆம் தேதி மினிஸ்டர் சொல்லியிருந்தார், வந்து அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து ஜூன் 3 நாளைக்கு கரெக்டாக சொல்ல போனோன்னா, முதல்வர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்தாங்க, அவருடைய பிறந்தநாளான நாளைக்கு வந்து இது ரேஷன் கடைகள் மூலியமாக மைக்ரோ ஏடிஎம் வச்சு அதன் மூலியமாக வந்து தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற அறிவிப்பு வந்து நாளைக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யார் யாருக்கு கொடுப்பாங்க என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்பப்போ ஒரு சில தகவல்களும் வந்து இருக்கும், இவங்களுக்கு தராங்க, இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமும், அதுவும் நாளைக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஹெச்கச் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 35 கிலோ அரிசி வாங்குறவங்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதேனால வயது வரம்பு, கணவருடைய ஆண்டு வருமானம், வந்து அவங்க வருமான வரி செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 உதவித்தொகை வந்து பெறுவங்க வந்து பெண்கள், மாற்றுத்திறனாளி, முதியோர்கள், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு கொடுக்கறதுக்கு முழுவதுல நிறைய ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்குது. ஸோ அந்த வந்து தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியின் மூலியமாக மைக்ரோ ஏடிஎம் வச்சு அதன் மூலியமாக இந்த பணத்தை வந்து 1000 ரூபாய் பணத்தை வந்து ரேஷன் கடை மூலியமாக வந்து தரத்துக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இது இதை பற்றின நியூஸ்கள் வந்து தினமும் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும், டெய்லியும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு தான் நமக்கு இதுக்கான வந்து உறுதியான ஒரு இது நடக்கும், எப்படி தராங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க, இது ஏன் வந்து இப்போது இந்த மாதிரி மைக்ரோ ஏடிஎம் மூலியமாக வச்சு கையிலேயே கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாத அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து 1000 ரூபா போட்டிருந்தேன்னா பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அந்த 1000 ரூபாய் பணம் முழுமையாக போய் சேராது அப்படின்றதுக்காக அது கொண்டு வந்துக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின குறைகள் எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேசுவோம், நிறைய கற்போம். நன்றி.